என்ன காப்பாத்து போற விட்டுட்டு போறிய அந்த ஆள் கிடைச்சா நீ பாயா இடி இடிக்குது மழை வரும் போல இருக்கே சத்தியம் வாய்க்குள்ள வரலையா மேல இருந்து வருது நீ ஒரு மாதிரி ஆயிட்டேன்னு எங்க ஏரியாவில சொன்னாங்க அது சரியாதான் போச்சு போ என்னதான் இருக்கட்டும் யா நீ என் மானத்தை காப்பாத்துறதுல இருந்து நானும் மேல ஒரு மாதிரி ஆயிட்டேயா அடிச்சு இதென்ன மீட்டிங்க மயக்கு பிடிச்சி வளவளன்னு பேசுறதுக்கு சுருக்கமாவே சொல்றேன் நான் உன்னை லவ் பண்றேயா என்னயா லவ் பண்றேன்னு சொல்றேன் மரம் மாதிரி நின்னுட்டு இருக்க வாய் தொடர்ந்து பேச நேரமா பார்த்து உனக்கு புதுசா ஏதாவது சொல்லி கொடுக்கலாம்னு நினைச்சா இப்ப நான் சொல்லி கொடுக்கற மாதிரி அப்படியே சொல்லணும் என்ன என்னையே பார் கலர் கலர் ஐயோ சிகர் சிகர் ஐயோ டக்க டக்கன்னு சொல்றியே தமிழ வாயில போட்டு விளையாடுப்பா சைட்டு சொல்றது சைட்டு ரைட்டு இது ரைட்டு தான் சைட் 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 சொல்லு சைட்டு அடிக்கிறதுப்பா சைட் அடிக்கிறது எப்படி தெரியுமா என்னையேப்பா அது ஒரு தனி கலையா இப்ப நீ ஒரு தியேட்டருக்கோ இல்ல ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கோ இல்ல ஒரு பொருட்கட்சிக்கோ போறேன்னு வச்சுக்கையே அந்த நிறைய கூட்டா இருக்கும் முதல்ல யாராவது உன்னை பாக்குறாங்களான்னு திருட்டு தனமா அக்கம் பக்கம் நோட்ட விடணும் அவங்க யாரும் உன்னை பாக்காத சமயத்துல உனக்கு பிடிச்ச ஒரு அழகான சிகரா கிட்டத்தட்ட என்ன மாதிரின்னு வச்சுக்கைய பார்த்து அப்படியே ஒரு உதட்டான ஒரு கடி கடிச்சு கண்ணெல்லாம் ஒரு சோல்ட்டு சுழட்டி ஒரு கிக்கோட அது எந்த பார்ட்டி அந்தளவ அப்படியே டபுள் ஒரு
நேற்று இவன் ஞானி இன்று இவன் ஊமை. அடடடா, இப்படி விழுந்து விழுந்து பாடம் சொல்லி கொடுக்கிற டீச்சர இன்னைக்கு தான் நான் பாக்குறேன். அது வந்து வெறும் வார்த்தையா சொல்லாம கொஞ்சம் ராகத்தோட சொன்னா சீக்கிரம் புரியுமேன்னு பாடு. சைட்டு 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 சைட்டுன்றான். அன்னைக்கே நீ பதிலுக்கு சைட் அடிச்சிருந்தா இந்த நிலைமைக்கு ஆளாவானா? இப்பதான் புரியுது, இவன் உன்னையா நினைச்சுதான் இப்படி ஆயிட்டான். அடிக்கடி உன்னை வர்ணிப்பா. என்ன வர்ணிப்பாரு? ஆமாங்கோ, உங்களையே நினைச்சு இவன் உருகிட்டு இருப்பான். இப்ப பார், இவனை பழைய நிலைமைக்கு கொண்டு வர்றேன். துர பிரதர், நல்லா ஞாபகப்படுத்தி பாரு, ராத்திரி நேரத்துல ஆளுக்கு நாலு ரவுண்ட் அடிச்சுட்டு இந்த பொண்ணை வர்ணிப்பியே. கண்கள் மை டப்பா, மூக்கு ஜெண்டோ பாம், உதடு க்ளோஸ், பல்லு ஜொல்லு, கண்ணம் சரவணாசோர் கிண்ணம், இந்த காதிருக்கே காது, காதிருக்கே காது. குத்திட்டான் பழசெல்லாம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகத்துக்கு வருது. துரை, சேர்த்து அடிக்க வக்கில்லாம நம்ம ரெண்டு பேருமே குத்திட்டுமே, அது உனக்கு ஞாபகத்துக்கு வருதா? இது அவள் ஒரு டயோனர கல டிவி. துரை துரை, எத்தனை இஞ்சுங்கோ ஐயோ அம்மா, 18 20யா? ஞாபகம் இல்ல, ஞாபகம் இல்ல. என்ன இப்படி எல்லாமா வர்ணிச்சாரு? ஆமாங்க. ஐயோ, என் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்காரு. வண்டி வண்டியாங்கோ. இனிமேல் இங்க சிரமப்பட வேண்டாம், இவரை நானே வெளியில கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துறேன். பாராபிட்டு வா. அம்மா, என் கண்ணத்தை என்னன்னு சொன்னாரு? அடிச்சு அடியில மறந்து போச்சு. ஏமா அதையே நோட்டு நோட்டு கேக்குற? ஓ ஓ, பாத்துமா, ஏற்கனவே உன்னால என் பிரதருக்கு பேச்சு போச்சு, இன்னும் உடம்பு இருக்கிற முக்கியமான பொருள் என்னென்ன போக போகுதோ? துரை, இது எப்ப நீ நல்லா பேசுறது? நம்ம ரெண்டு பேரும் சைக்கிள் செய்யற தோல்ல போட்டுட்டு சமுதாய சேவை செய்யறது? இட் இஸ் டூ லேட் பா, டூ லேட். ஒரு கோழி இங்க உட்கார்ந்து இந்த முட்டையை வச்சுட்டு போச்சு, அதே மாதிரி நானும் இங்க உட்கார்ந்து ஒரு முட்டை வைக்க போறேன். கோழிதான் முட்டை வைக்கும், மனுஷனால முட்டை வைக்க முடியாது. தெய்வ குற்றம், ஏன் ராபிட்டுக்கு இப்படி எல்லாம் ஆயிடுச்சு? அது எப்படி, இத்தனோண்டு கோழி முட்டை வைக்கும் போது இத்தா பெரிய மனுஷனால முட்டை வைக்க முடியாதா? ஐயோ, உனக்கு ஒண்ணுமே புரியலையா? எல்லாம் மறந்துட்ட. இது பாரியா, தொட்ட கோழி தான் முட்டை வைக்கும், சேவல் முட்டை வைக்காது. தொட்ட கோழியா? அப்படின்னா உனக்கு இது வேற புரிய வைக்கணுமா? இத பாரு, தொட்ட கோழின்னா பொண்ணு, அதாவது என்ன மாதிரி, சேவல்னா ஆணு, அதாவது பொண்ண மாதிரி. ராபிட்டு, பொட்ட கோழினா நீயா? அப்படின்னா நீ எனக்கு ஒரு முட்டை வச்சு கொடு, நான் சாப்பிடணும். ஐயோ, பொட்ட கோழிதான் முட்டை வைக்கும், பொட்டச்சு முட்டை வைக்க முடியாதுயா? நீ ஊபியாவே இருந்துக்கலாம். நீ வேணும் உன்னை பொட்ட கோழி மாதிரின்னு சொன்ன, இப்ப ஏன் என்ன ஏமாத்துற? எனக்கு ஒரு முட்டை வச்சு கொடு. ஐயோ, என்னயா நீ, பொட்ட கோழியை நினைச்சாலும் முட்டை வைக்க முடியாதுயா? அது அது சேவலோட கொஞ்ச நாள் பழகி ஒன்னா சேர்ந்து குடும்பம் நடத்தினாதான் முட்டை வைக்க முடியும். நீ பொட்ட கோழி மாதிரி தானே? நான் சேவல் மாதிரி தானே? நாம ரெண்டு பேரும் ஒன்னா சேருவோம், நீ முட்டை வை. சரி, முட்டை வை, முட்டை வை, முட்டை வை. ஐயோ, சேவல் கோழி இந்த மாதிரி பிராணிகள் ஒண்ணு சேர்ந்தாதான் முட்டை வைக்க முடியும்? ஆரடி படிச்ச ஆணும் பெண்ணும் ஒண்ணு சேர்ந்தா குழந்தைதான் பெத்துக்க முடியும். அப்ப நான் நீ ஒண்ணு சேர்ந்தா குழந்தைதான் வைக்க முடியுமா? அப்ப ஒண்ணு சேரலாம். அப்ப ஒண்ணு சேரலாம். எப்படி ஒண்ணு சேர்றது? எப்படி ஒண்ணு சேர்றது? என்னடா இது? சேர சொல்லு. என்ன சேர சொல்லுனா? உனக்கு முட்டைனா பிடிக்குமில்ல? பிடிக்கும். நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உனக்கு ஒரு முட்டை வச்சு குடுக்கறோம், நீ வேக வச்சு சாப்பிடு.
அப்படி எல்லாம் பேசக்கூடாதுப்பா. அதுக்கெல்லாம் கல்யாணம்னு ஒண்ணு நடக்கணும், நாள் நட்சத்திரம் பார்க்கணும், எல்லாத்துக்கும் முன்னாடி ஐயரை பார்க்கணும்ப்பா. ஐயரு? ஐயரு? ஆமா ஐயரு. ஐயரு ஐயரு. இது பாரு தமிழரசி, நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காத. அவனை பத்தி உனக்கு நல்லா தெரியும். அவ இருக்கிற நிலைமையில நீதான கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்து